So physics chapter continue பண்ணலாம் units and measurements. So போன கிளாஸ்ல we studied about measurement of small distances. இன்னைக்கு வந்து we will be studying about measurement of large distances. Measurement of large distances. Measurement of large distances ல we will be discussing two methods. ஒன்று வந்து பாரலாக்ஸ் மெத்தட், இன்னொன்று வந்து ட்ரையாங்குலேஷன் மெத்தட். பாரலாக்ஸ் மெத்தட் அண்ட் ட்ரையாங்குலேஷன் மெத்தட். ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே இட் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் என்னது டிஸ்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது வந்து ட்ரையாங்குலேஷன் மெத்தட். Triangulation method. Triangulation method வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, it is used to find the height of the object. It is used to find the height of the object. ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அதோட ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு we will be using this என்னது triangulation method. சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரீ இருக்கு, இந்த ட்ரீயோட ஹைட் என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த இடத்துல இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு அப்சர்வர், யூ ஆர் இன் திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட் நீங்க இருக்கிற பாயிண்ட் வந்து ஐ எம் மார்க்கிங் இட் அஸ் சி. புரியுதா? சோ இந்த டாப் ஆஃப் த ட்ரீல இருந்து உங்களை வந்து நீங்க ஒரு லைன் மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். சோ தி டாப் ஆஃப் தி ட்ரீ வந்து ஏ அப்படினு வச்சுக்கறேன். அதே மாதிரி ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் தி ட்ரீ யூ ஹேவ் டு கனெக்ட் வித் யூ. பாட்டம் ஆஃப் தி ட்ரீ வந்து பி னு வச்சுக்கறேன். சோ இது பார்க்க ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? இருக்கா? சோ இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிளை வந்து நான் என்னனு வச்சுக்கறேன் தீட்டா. சோ இந்த ஆங்கிள் தீட்டா வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா இட் will give the height of the object. ஓகே, சோ இதுதான் வந்து எனக்கு ஹைட், கரெக்டா? இந்த ஏபி அப்படின்றது தான் வந்து எனக்கு என்னது ஹைட். சோ இந்த ஏபின்றத வந்து நான் ஹெச்னு வச்சுக்கிறேன். உனக்கு வந்து சில இருந்து ஏக்கு டிஸ்டன்ஸ் உனக்கு தெரியாது, கரெக்டா? ட்ரீயோட டாப்ல இருந்து நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ட்ரீயோட ரூட்ல இருந்து நம்ம எவ்வளவு தூரம் இருக்கோம் அப்படின்ற இந்த டிஸ்டன்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும், கரெக்டா? நான் ட்ரீல இருந்து இவ்வளவு சென்டிமீட்டர் இல்ல இவ்வளவு மீட்டர் தள்ளி இருக்கேன்றத கண்டுபிடிக்க முடியும். சோ ஹைட் ஆஃப் தி ட்ரீ வந்து நான் h னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த h தான் நான் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. ஓகே, அண்ட் b b வந்து நான் x னு வச்சுக்கிறேன். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் உனக்கும் அந்த ட்ரீக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் நான் x னு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா tan தீட்டா கண்டுபிடிக்க போறேன். சோ tan தீட்டாவோட ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். சோ ஆப்போசிட் சைடுனா ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டா இருக்கு சைடு. சோ ஆப்போசிட் சைடு வந்து h பை அட்ஜசன்ட் சைடு வந்து x. சோ இதுல இருந்து நம்ம x h வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். h is equal to tan theta into x. tan theta into x இதுதான் ஃபார்முலா டு கால்குலேட் த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். சோ இதுதான் ட்ரையாங்குலேஷன் மெத்தட். புரிஞ்சுதா? வாட் இஸ் ட்ரையாங்குலேஷன் மெத்தட்? நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பாரலாக்ஸ் மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பாரலாக்ஸ் மெத்தட். ஓகே, பாரலாக்ஸ் மெத்தட் வந்து இட் இஸ் யூஸ் டு மெஷர் வெரி லார்ஜ் டிஸ்டன்சஸ். இட் இஸ் யூஸ் டு மெஷர் வெரி லார்ஜ் டிஸ்டன்சஸ். லார்ஜ் டிஸ்டன்சஸ் அப்படின்னா என்னது? ஒரு ஸ்டார்ல இருந்து எர்த்துக்கு எவ்வளவு தூரம், அந்த அளவுக்கு பெரிய பெரிய டிஸ்டன்ஸ். ஓகே, சோ பிளானட் ஒரு நம்ம எர்த்துக்கும் மூணுக்கும் எவ்வளவு தூரம், எர்த்துக்கும் அடு வேற ஏதாவது பிளானட்டுக்கும் எவ்வளவு தூரம், அந்த மாதிரி ஒரு பெரிய லார்ஜ் டிஸ்டன்சஸ் வந்து இட் இஸ் மெஷர்ட் பை யூசிங் த பாரலாக்ஸ் மெத்தட். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு நோட்ஸ் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, the distance between
the distance between the two positions. Distance between the two positions is called basis. The distance between the two positions is called as basis. அப்படினா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. இங்க வந்து எனக்கு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் வந்து இது வந்து என்னோட எர்த்தோட சர்ஃபேஸ். இந்த ஆப்ஜெக்ட் வந்து எர்த்ல இருந்து எவ்வளவு தூரம் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ரெண்டு பாயிண்ட் சூஸ் பண்றேன். இந்த எர்த்தோட சர்ஃபேஸ்ல நான் என்ன பண்ண போறேன், ஐ அம் கோயிங் டு சூஸ் டூ பாயிண்ட்ஸ். சோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு பாயிண்ட் சூஸ் பண்றேன், இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் சூஸ் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் நான் போய் இந்த இடத்துல நிக்க போறேன். இந்த இடத்துல வந்து ரைட் சைடு இருக்கனால ஆறுன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல போய் நான் நிக்க போறேன். சோ இங்க இருந்து இதுக்கு எவ்வளவு தூரம் அப்படின்றத மெஷர் பண்ணுவேன். So, in the paranga, the distance between the two positions is called basis. Apina, na inda edathla nikkapora, idu vandu enoda left side, inda edathla nikkapora. So, idu dhaan enoda rendu positions. Inda rendu positions ku naduvula irukra inda distance. Inda distance dhaan enadhu? Basis. The distance between the two positions is called as enadhu? Basis. So, adha small v apdinu na consider panikiren. புரியுதா? சோ ரைட் சைட்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு தூரம் அப்படின்றத பாக்க போறேன். அப்புறம் நான் இங்க இருந்து இங்க ஓடி வந்து இங்க இருந்து இந்த ஆப்ஜெக்டுக்கு எவ்வளவு தூரம் அப்படின்றத நான் வந்து பாக்க போறேன். ஓகே, சோ இதுல இருந்து இங்கேயும் எக்ஸ் தான் இருக்கும். ஏன்னா எர்த்ல தானே இருக்கேன் நானு. இந்த பாயிண்ட்ல இருந்தும் இதுவும் சேமா தான் இருக்கும். இந்த இடத்துல இருந்தும் இதுவும் எப்படி இருக்கும்? சேமா தான் இருக்கும் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பொசிஷனுக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து எனக்கு என்னது? தீட்டா அப்படின்னு நான் வச்சுக்க போறேன். ஓகே, ஸோ தீட்டா, ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை எக்ஸ். தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை எக்ஸ். இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ தீட்டா எனக்கு தெரியும், பி எனக்கு தெரியும். ஸோ இதுல இருந்து ஐ கேன் கால்குலேட் எக்ஸ். X is equal to B by theta. அப்படின்னு என்னால என்ன பண்ண முடியும்? கால்குலேட் பண்ண முடியும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒரு ரீசெண்டா டெவலப் ஆன ஒரு மெத்தட். மோஸ்ட் ஆஃப் த இப்போதைக்கு இந்த ட்ரையாங்குலர் மெத்தட், பேரலாக்ஸ் மெத்தட்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்றது கிடையாது. இப்போ நம்ம யூஸ் பண்ற மெத்தட், நம்ம டெக்னாலஜி வளர வளர நம்ம லார்ஜ் டிஸ்டன்ஸ் எல்லாம் ஈஸியா இப்போ கண்டுபிடிச்சிடறோம் நம்ம. ஓகேவா? இந்த ஆங்கிள் பண்ணி இந்த கால்குலேஷன் எல்லாம் போடுறதுக்கு பதிலாக ஈஸியா ஒரு ரீசெண்டான ஒரு மெத்தட், இட் இஸ் கால்ட் அஸ் ரேடார் மெத்தட். ரேடார் மெத்தட். ஸோ ரேடார் மெத்தட். ஓகே, ஸோ ரேடார் மெத்தட்னா என்னது? ரேடார், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரேடார்? ரேடார் ஃபுல் ஃபார்ம் என்னது? ரேடார்னா ரேடியோ டிடெக்ஷன் and ranging. Radio detection and ranging. இந்த ரேடார் மெத்தடோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து அதர் பிளானட்ஸ், அதர் ஆப்ஜெக்ட்ஸை வந்து மெஷர், அதோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்றது மட்டும் இல்லாம, சப்போஸ் நம்ம கண்ட்ரியை நோக்கி ஒரு எனிமி ஷிப் வருது, எனிமி ஃபிளைட் வருது அப்படின்னா அந்த மாதிரி அந்த ஆர்மி நேவி அந்த சைட்லயும் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது நம்ம நீர்மூழ்கி கப்பல் வந்து நம்மள அட்டாக் பண்ண வரலா, ஏதாவது அட்டாக்கர்ஸ் வராங்களா அப்படின்றத இது பண்றதுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க? இத யூஸ் பண்ணுவாங்க, ரேடார் மெத்தட். ஓகேவா? சோ ரேடார் மெத்தட் வந்து இட் கிவ்ஸ் த அக்யூரேட் டிஸ்டன்ஸ். இருக்கிற மெத்தட்லயே இந்த மெத்தட் தான் வந்து இட் கிவ்ஸ் த அக்யூரேட் டிஸ்டன்ஸ். எர்த்ல இருந்து மார்ஸோட டிஸ்டன்ஸ், எர்த் டு மார்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து இட் வாஸ் ஃபவுண்ட் பை ரேடார் மெத்தட் தான். ஓகே, எர்த்ல இருந்து மார்ஸ்க்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சாங்க? இட் இஸ் ஃபவுண்ட் பை ரேடார் மெத்தட். ஸோ ரேடார் மெத்தட்ல வந்து நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா என்னன்னா, ஸ்பீட் இஸ் ஈக்வல் டு டிஸ்டன்ஸ்
traveled by time taken. Speed is equal to distance traveled by time taken. So speed க்கு வந்து நான் ஒரு லெட்டர் யூஸ் பண்ண போறேன் v அப்படிங்கற ஒரு லெட்டர் யூஸ் பண்ண போறேன் சோ இந்த இடத்துல அப்படியே இருக்கட்டும் ஓகேவா இந்த இடத்துல அது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த ரேடார் மெத்தட என்ன அப்படிங்கறது சொல்லிறேன் இப்போ வந்து இங்க ஏதோ ஒரு மூன் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஓகே மூன் இல்ல ஏதோ ஒரு பிளானட் னு வெச்சுக்கலாம் ஓகே சோ இந்த இடத்துல சோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆண்டெனா மாதிரி இருக்கு ஓகே ஆண்டெனா தெரியும்ல விசாலத்துக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆண்டெனா ஆ கரெக்ட் ஓகே ஆண்டெனா ஓகே இந்த ஆண்டெனால இருந்து we will be sending radio waves என்ன வேவ்ஸ் அனுப்புவோம் ரேடியோ வேவ்ஸ் ரேடார் அப்படினா என்னது ரேடியோ வேவ்ஸ் ரேடியோ டிடெக்ஷன் ரேடியோ வேவ்ஸ் சோ இந்த ரேடியோ வேவ்ஸ் என்ன பண்ணுனா இந்த ஆண்டெனால இருந்து இந்த பிளானட்க்கு போ இந்த பிளானட்ல பட்டு என்ன ஆகும்னா அகைன் இது என்ன ஆகும் ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் அந்த ஆண்டெனாக்கே வரும் சோ இந்த ஆண்டெனால வந்து ரெண்டு பார்ட்ஸ் இருக்கும் ஒன்னு வந்து டிரான்ஸ்மிட்டர் இன்னொன்னு வந்து ரிசீவர் transmitter receiver அந்த மாதிரி ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு ஓகேவா transmitterல இருந்து இந்த சிக்னல் போகும் அதுல பட்டுட்டு எதுக்குள்ள வரும் receiver குள்ள அது வரும் ஓகேவா சோ இப்போ பாருங்க இந்த ஆண்டெனால இருந்து இந்த பிளானட்க்கு நம்ம ரேடியோ வேவ்ஸ் அனுப்புறோம் ஓகேவா நம்ம அனுப்புற ஸ்பீட வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம் ஓகே சோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் d அப்படினு வச்சுக்கறேன் மறுபடியும் அங்க இருந்து அது என்ன ஆகுது ரிசீவருக்கு வருது இந்த டிஸ்டன்ஸும் என்னது d சோ d dன்றது வந்து எத்தனை d இருக்கு எனக்கு 2d இருக்கு ஆனா எனக்கு 2d தேவல வெறும் d தான் எனக்கு தேவை வெறும் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் எனக்கு தேவை சோ டிஸ்டன்ஸ் டிராவல்ட்ல நான் வந்து d டிவைடட் பை 2 அப்படி போடுறேன் ஏன் d டிவைடட் பை 2 னு போடுறேன் ஏனா போறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வரதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஓகேவா எனக்கு போறதுல அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும் கரெக்ட்டா அந்த ஆண்டெனாக்கும் பிளானட்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அதுதான் வந்து எனக்கு வேணும் ஓகேவா சோ அதனால d டிவைடட் பை 2 அப்படி போடுறேன் டிவைடட் பை டைம் டேக்கன் வந்து t அப்படி போடுறேன் சோ இதுல இருந்து எனக்கு என்ன வரும் I will be getting சோ நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து என்னது d d 2d இருக்கு நான் அத வச்சே உங்களுக்கு போடுறேன் 2d டிவைடட் பை 2 அப்படினு கிடைக்குது ஓகேவா சோ இதில இருந்து எனக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன கிடைக்கும் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு v into t இந்த சைடு வந்துருச்சுனா t டிவைடட் பை 2 அப்படினு கிடைக்கும் இதுதான் வந்து என்னோட டிஸ்டன்ஸ் ஓகேவா புரியதா இந்த 2 எப்படி வந்தது புரியதா ஏனா 2 டைம்ஸ் டிஸ்டன்ஸ் போறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் அண்ட் வரதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிட்டர் வந்து கொடுப்பாங்க ரிசீவர் வந்து உள்ள வாங்கிப்பாங்க ஓகேவா சோ இதுதான் வந்து தி 3 மெத்தட்ஸ் டு டிட்டர்மைன் எனது வெரி லார்ஜ் டிஸ்டன்சஸ் சோ தி ரிமைனிங் திங்ஸ் ஐ வில் கண்டினியூ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்